தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளின் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளது. கனமழை காரணமாக பல இடங்களில் காய்கறிகளின் வரத்து குறைந்ததே விலை அதிகரிக்க காரணம் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். சென்னை கோயம்பேடு மொத்த காய்கறி சந்தையில் 2 நாட்களுக்கு முன் 35 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ தக்காளி 65 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நாகர்கோவிலில் 20 ரூபாயாக இருந்த தக்காளி 60 ரூபாயாக உயர்ந்துள்ளது. ஒட்டஞ்சத்திரத்தில் 3 நாட்களுக்கு முன் 20 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தக்காளி 40 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு ஆந்திராவிலிருந்து வரும் காய்கறி லாரிகளின் எண்ணிக்கை பாதியாக குறைந்திருப்பதே விலை உயர்வுக்கு காரணம் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்னைக்கு 50 ரூபான்னு 60 ரூபா வரைக்கும் தக்காளி விற்கிதுங்க ஹோல்சேல் ரேட்டை. அதே மாதிரி வெங்காயம் பார்க்க போனாக்கா 25 ரூபா விற்கிது வெங்காயம். இன்றைக்கி வந்து 50 ரூபா விற்கிதுங்க. 35 ரூபா 50 ரூபா வரைக்கும் வெங்காயம் விற்கிதுங்க. இன்றைக்கி அதுக்கு என்ன காரணம் கேட்டாக்கா, இந்த விலை ஏற்றதுக்கு என்ன கொஞ்சம் காரணம் கேட்டால் மழை தான் கொஞ்சம் காரணம். வரத்து கம்மியாகுது, மழை காரணமாக இருக்கிறதுனால வரத்து கம்மியாக இருக்கிறதுனால விலை கொஞ்சம் ஏறி போச்சு. இதனால் வந்து பார்க்க போனால் மக்கள் வந்து வாங்கும்போது கொஞ்சம் சங்கடப்பட்டு தான் வாங்குறாங்க. தக்காளி விலை 70 ரூபாங்க, 3 கிலோ 50 ரூபா நிற்குது. இப்போ 1 கிலோவே 70 ரூபா. நான் என்ன பண்ணோம் சொல்லுங்கள் பார்ப்போம். இவ்வளோ விலைனா வெங்காயம் விலை வந்து 10 ரூபா 15 ரூபா இருந்தது, 20 ரூபாயும் இருந்தது, 25 ரூபா இருந்தது. இன்றைக்கி வந்து 1 கிலோ வந்து 35 ரூபா 40 ரூபான்றாங்க. காய்கறி விலை வந்து ரொம்ப அதிகமாகுது. 10 ரூபா 20 ரூபா இருந்தது வந்து இன்றைக்கி எல்லாம் 25, 35, 40, 15 ரூபா வித்த பச்சை மிளகாய் இன்றைக்கி வந்து 25 ரூபா. தக்காளி மட்டுமல்லாது மற்ற காய்கறிகளின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. கோயம்பேடு மார்க்கெட்டில் பல்லாரி வெங்காயம் 40 ரூபாய்க்கும் அவரை 50 ரூபாய்க்கும் கேரட் 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. முருங்கை, மிளகாய், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட மற்ற காய்கறிகளும் 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.